ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா எல்லோரும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல காத்தால சமையல் வந்து என்ன சமையல் கீரைத்தண்டு சாம்பாரும் அவியலும். இதுதான் கீரைத்தண்டு சாம்பார் சாம்பார் அவியல். அவியலுக்கு இங்கே சாமான்கள்லாம் நறுக்கி வச்சுருக்கா கொஞ்சமாக நம்ம ரெண்டு பேருக்கு மாத்திரம் ஸோ என்னென்ன காய் போட்டிருக்கானா பூட்டினிக்கா, அப்புறம் அந்த இதை போட்டுவிட்டா தண்ணியில் போட்டுட்டா முருங்கைக்காய், அப்புறம் கொத்தரங்காய் அவரைக்காய் இது என்னென்ன காய் உண்டோ அவியல் காயெல்லாம் கேரட்லேருந்து எல்லாம் போட்டுவிட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கீரைத்தண்டுக்கு கீரை சாம்பாருக்கு கீரைத்தண்டு பற்றிலாம் நீங்கள் கணக்கு இது பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாம்பார் பச்சை மிளகா கீரைத்தண்டு வரும். ஏதோ ஒன்று ஒரு கட்டு கிடச்சிது, சிறையில் இருந்தால் தண்டை எடுத்து வச்சு சாம்பார் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ நேற்று வந்து அது கொஞ்சம் மிதக்கணும்னு வச்சாருந்தோம்னா நேற்று சமையல் அதையே சாப்பிட்டுட்டோம் நாங்கள். நம்ம அதை தொட்டுக்கிறதுக்கு கறி பண்ணிவிட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் மிச்சம் மாங்காய் குழம்பு மிச்சம் இருந்தது, அதனால் நாங்கள் நேற்று காலையில் வந்து மெனு போடலை. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து கத்தலை சமையலுக்கு மெனு. அப்புறம் இன்றைக்கி பருப்படிகள்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பேன், டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கோ. பருப்பு பொடி செஞ்சு பார்த்துட்டு அந்த இதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் மாமி செஞ்சாலோ அதெல்லாம் பார்த்துருப்பேன் நீங்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு போடுறேன். கடுகு போட போகிறேன் மாமி. கடுகு வெடிக்கிறது. இப்போ இதெல்லாம் சாம்பாருக்கா? அடுத்தது பெருங்காயம், முந்தயம். ஸோ இது ரெண்டு மெம்பருக்கு தான், அது மெஷர்மெண்ட் கப்பு நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து இதில் தான் பழக்கமாக இருக்கிறதுனால இப்போ இதுதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்தது என்ன போடணும்? கீரைத்தண்டு போட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அவியலுக்கு. அதெல்லாம் சின்னதாக இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுற போது ரெஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு போடுறேன், அடியில் போட்டால் அது நல்லா வெந்துடும். ஓட்டும் பேப்பர் என்ன இருக்குது? ஊரை இது வேக வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கிறா. வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கி காயெல்லாம் போடுறேன். பாக்கி காயெல்லாம் அவியல் இன்னைக்கு இந்த அவரைக்காயெல்லாம் வேணும். இருக்கிற காய்கறி ஒண்டியும் போட்டு பண்ணுறேன். என்ன இருக்கிற ஆற்றுல அது வேஸ்ட் ஆகாம நம்ம ஒரு கீட்டு என்ன ஒரு 10 ரூபா இருக்கிறது, அதை வாங்கினோம்னா போட்டு இந்த காய் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு வந்து சாம்பாருக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் பெரும்பாலும் நாங்கள் வந்து இந்த காய் வேஸ்ட் பண்ணாமல் கடிக்காகவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதே நேரம் ஆமாம் சாம்பாருக்கு புளி கரைச்சி வச்சுருவா. இதற்கு கீரைத்தண்டு சாம்பார் போட்டால் இல்லைங்களா? நான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன் சாம்பாருக்கு முள்ளங்கி இதெல்லாம் இருக்குது. இதான் சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாமி வந்து கீரைத்தண்டு பண்ணலாம் சாம்பார் அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதில்லை, சாப்பிடுவோம். நம்ம லால்டியில் இருக்கிறோம், நிறைய பண்ணுவோம். உங்களுக்கு காமிச்சதில்லை. என்னது உப்பு சாம்பாருக்கு தேவையான உப்பு, சாம்பார் பொடி. அடுத்தது அதுக்குண்டான சாம்பார் பொடி 1, 2, 3 ஸ்பூன் கொடுங்கோ. அதுக்கு மேலே போடாதீங்கோ. இல்லை போட மாட்டேன், இது பழைய பொடி தான், புதுசு தான் வைக்கிறேன். 3 ஸ்பூன் தான். கருவேப்பிலை போடுங்கோ. இதுக்கு வந்து அடுத்தது வந்து தேங்காய் உடச்சி திருவணும், அது அரைப்பா மாமி. அதில் வந்து என்னென்ன தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சி இதெல்லாம் செய்வேன். இப்போ அவங்களுக்கு அவ்வளோதான் நான் வேறு எதுவும் கிடையாது. சீரகம், மிளகு சீரகம் ஓ அப்படியா? இதுக்கெல்லாம் கிடையாதா? ஸோ அது வந்து நம்ம அடுத்தது 1/1 இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ வேகட்டும் அந்த தேங்காய். அவிகளுக்கும் போடுறா மாமி, போடுங்கோ. ஓகே. அடுத்தது
உருவி இது மாதிரி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை. உருவி வச்சுருக்க பாருங்க மாமி, பேப்பரில் போட்டு கருவேப்பிலையை உருவி அது நல்லா பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆமா, ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் கழித்து நாங்கள் தேங்காய் உடைக்கணும், திருவி கொண்டு வரேன். சார் இங்கே கீரை தண்டு சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு, அவியலுக்கு பிறந்த மாமி தயிர் எடுத்து இது பண்ணி கடைஞ்சி வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சு கடைஞ்சிட்டு இருக்காராம். ஸோ அது கொதிச்சுட்டுருக்கு, இதுக்கு என்ன இப்போ உப்பு போடணுமா? உப்பு போடுங்க. ஓகே, உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இன்னும் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும். கொதிக்கணும். இந்த கீரை தண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணலாம். கீரை தண்டில் நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி கூட்டு பண்ணலாம், பொரிச்ச கூட்டு பண்ணலாம். அப்புறம் கீரை தண்டு புளி கூட்டு, பொரிச்ச கூட்டு, சாம்பார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கீரை தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீசனில் சேர்த்து சேப்பாங்க போட போடல, அவியல்ல சேப்பாங்க போட்டா மாமி கொஞ்சம் மூடி வைங்கோ. ஸோ கீரை தண்டை வந்து உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது, ஃபைபர் நிறையா இருக்கனால அடிக்கடி இப்போ சீசனில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கோ. வெயிலில் அலையாதுக்கு ஓவர் வெயில் இருக்குது. ஸோ காலத்தில் ஏதோ இந்த பன்னெண்டு மணியில் நாலு மணி வரைக்கும் வெளில போக வேண்டாங்கிற மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கா. ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் அலைய வேண்டாம், வயசானவா குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லோரும் ஜாஸ்தி அலையாதுக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிக்கோ, வாட்டரத்தை நிறையா இது பண்ணுங்கோ. இந்த வாட்டர் மோர், வாட்டர் கண்டென்ட்ஸ் இதில் நிறையா இருக்கும். வாட்டர் மெலன், அப்புறம் மோர், அப்புறம் ஜூஸ், லைம் ஜூஸ், வெள்ளரி பிஞ்சு, நுங்கு. இந்த பூஷணிக்காய் பண்ணுறேன் பார்த்தா, இந்த பூஷணிக்காயில் அவ்வளோ ஆக்சிஜன் அவ்வளோ கிடைக்குமா சாப்பிட்டா? இமீடியட்டாக கிடைக்குமா? உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வடி வச்சிடும், கெட்ட நீர்லாம் இல்லையா. பூஷணிக்காய் அதே பூஷணிக்காய் என்னப்பா, அம்மா வந்து பெரிய பூஷணிக்காய் வாங்கி வச்சுன்னா அடிக்கடி பண்ணுவாள். ஏன் இப்படி அடிக்கடி பூஷணிக்காய் பண்ணாலும் அது வந்து ஆக்சிஜன் சத்து, உடனே ஆக்சிஜன் சத்துங்கிறேன், ஆக்சிஜன் உடனே கிடைக்குமா நம்மளுக்கு? ஸோ ஒன்றுக்கும் வந்து ஒரு ஒரு பலன்கள் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி நல்லா சாப்பிடுறோம். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் குடை கிட வேணும்னா குடை எடுத்துன்னு போங்க, நல்லா கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கோங்க வெளில போனால். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு செய்யுங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் நாள் இடிச்சு நாங்கள் பருப்பு போட போகிறல, கொஞ்சம் நாளி ஆகுமா? சரி கொஞ்சம் நாள் இடிச்சு வரும். பச்சை மிளகா, தேங்காய் இருக்குது, அவியலுக்கு, அவியலுக்கு பாருங்க மூணு பச்சை மிளகா, தேங்காய், தேங்காயும் வச்சு அரைச்சிருக்க அவியலுக்கு போடுங்க. அவியலுக்கு எப்போ போடணும்? மோரில் போட்டு வச்சுருவேன். மோட்ரு போட்டு வச்சுருவாங்களாம். தயிரில் பார்த்தாலும் இதில் போட்டு வச்சுருவாங்களாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் அரைக்கணுமா மாமி? தொட்டு பார்த்தேன். சரி, இப்போ இது என்ன எவ்வளோ நாளைக்கு கொதிக்கணும்? சாம்பார், கீரைத்தண்டு சாம்பார். கீரைத்தண்டு வந்து வெத்த குழம்பு வைப்பாளா? பொரிச்ச கூட்டு புளி கூட்டு பண்ணுவா? இல்லை இது மோர் குழம்பு பண்ணுவோம். மோர் குழம்பு பண்ணலாம், வேக வச்சு தனியாக போட்டு அதில் புளிஞ்சு போடலாம். சரி சரி. மகாநே வச்சிருக்கு, பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து கீரைத்தண்டு சாம்பாருக்கு பருப்பு, பருப்பை போட்டாச்சு. நல்லா வெந்திருக்கும் கீரைத்தண்டு. கீரைத்தண்டு நல்லா வந்துருத்தேன். கீரைத்தண்டு சாம்பார், கீரைத்தண்டு வந்து ஸ்பெஷலாக தண்டு கீரைன்னா வைப்பா இல்லையா? நம்ம நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும், மரம் மரமாக இருக்கும். அதை வாங்கி நல்லா உடச்சி 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 அந்த நாரெல்லாம் எடுக்கணும். தண்டு நாரெல்லாம் எடுத்து ஆஞ்சால் தான் அது வந்து கரெக்டாக வரும். இது கொஞ்சம் பிஞ்சு தண்டாக இருந்துச்சு. பெருவப்பூர் கறி கொண்டு வருவா தெரியுமா, லால்குடியில பெருசு பெருசா இருக்கும் கீரையை உண்டி எடுத்து. நல்லா இருக்கும் அது, பெருவப்பூர் நின்று கொண்டு வருவா? இல்ல, அந்த கீரையை மாத்திரம் எடுத்து அம்மா சுண்டல் பண்ணிடுவா. அப்புறம் அந்த தண்டை எடுத்து அது இந்த சாயலினுடைய வாகு, அந்த மண்ணு வாகு. அவியலுக்கு இது போடுறேன், தயிர் தேங்காய் அரைச்சேன் இல்லையா, அதை ஊற்றிடுறேன். அவியல் நல்லா கொதிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து பைண்ட் ஆகும், அந்த காய்கறியும் அவியலும் சேர்ந்துண்டு. அவ்வளோதான். சிம்பிள் சமையல் கீரைத்தண்டு சாம்பார். இது அரைச்சு விட்டு பண்ணுவோம் இல்லையா? கீரைத்தண்டு இதுதான் பண்ணியிருக்கா. மகா நைவேத்தியம் இருக்கு, தயிர் சாதத்துக்கு வந்து கீர் மங்காய் இன்னைக்கு பண்ணது இருக்கு. இது இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், உப்பு போடுறேன். ஸோ அவியல் எல்லா காயும் போட்டு அவியல் சாம்பாருக்கு அவியல் நல்லாயிருக்கும் காம்பினேஷன்.
ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கேயாச்சும் வேணும். வேறு என்ன கொதி வரட்டும், கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சு போச்சு சமையல். அப்படியா? கொதி வரட்டும். ஸோ கொதி வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வச்சு காமிக்கிறோம். என்ன பண்ணுறது? சாம்பார் கொத்தமல்லி. சாம்பார் கொதிக்கிறது, கொத்தமல்லி போட்டேன். கொத்தமல்லியை போட்டாச்சு. இங்கே வந்து அவியலும் கொதிக்கிறது, அதுவும் முடிஞ்சிருத்து பார்த்தலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸி டைஜஷன் சைதாக கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் மாமி. அவிகளுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறா. அணைச்சிட்டு அவ்வளோதானா? சூப்பர். ஸோ இந்த பக்கம் சாம்பாரும் அணைச்சிட்டா மாமி. எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிடுவா. பொதுவாகவே சமைச்ச கிண்ணத்தில் வைக்க மாட்டாள், அதை வந்து டக்குன்னு மாற்றிடுவா. அதனால் எதுவாக எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதனால் இன்றைக்கி தான் எங்கள் இடத்துல சமையல். அவியல் எல்லாம் காயும் போட்டு, கீரை தண்டை போட்டு சாம்பார், மகா நைவேத்தியம், இந்த மாங்காய் கீத்து மாங்காய் பண்ணியிருக்கோம். அவியல் வந்து இதுக்கு நல்லா இருக்கும், அடைக்கு தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக அடை அவியலே ஃபேமஸ், எல்லாருமே சொல்லுவாள் இல்லையா? அதனால இது தொட்டுக்கிறதுக்கு அடை செஞ்சு, வெங்காய அடை செஞ்சு பாருங்க, அதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ சாம்பாரும் ரொம்ப நல்லா வந்து இது பண்ணியிருக்கேன் மாமி. ஸோ இதான் இன்னைக்கு மெனு, எல்லாரும் செஞ்சு பாருங்க. மகா நைவேத்தியம், ஆமாம், சாம்பார், மகா நைவேத்தியம், அவியல், சாம்பார். ஸோ அங்கே கீத்து மகா அங்கே இருக்கு. ஆமாம், இதெல்லாம் செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச், பாய்.